ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, 2008 இருந்து ஸ்டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து பார்க்க முடியும். ரீசென்ட் டேஸ்ல நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெப்சைட் என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ அந்த அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் டென்த்தில் ரிசல்ட் பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதேமாதிரி 12th தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் ரிசல்ட்டை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ்க்கான ரிசல்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அஃபீஷியல் அந்த வெப்சைட்ல வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து இப்போ 2024 டென்த் எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா 2024 பாஸ் அவுட் ஆனவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து 2010 2008 பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியும். ஆனால் இந்த வெப்சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, 2008 இருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய எக்ஸாமினுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் போட்டா போதும், உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு நீங்க எடுத்திருக்கீங்க, தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா செப்பரேட்டா வந்துருது. அதை கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் அவுட் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல இருக்குது. இந்த வெப்சைட்டை பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம உங்க மொபைல் போன்ல செக் பண்ண முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள தான் வருவீங்க. முதல்ல உங்களுக்கு எந்த ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து டென்த் ரிசல்ட் வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாடு டென்த் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. டென்த் ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 2008 பார்க்க போறீங்களா, 2009, 10, 11, 12, 16 சொல்லிட்டு டென்த்ல வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க இதுல எந்த இயர்ல இருந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்டோடைய மார்க் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். அதுக்காக வந்து அவங்க வந்து 2009 தான் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய 2009 அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் கேக்குது. ரிஜிஸ்டர் நம்பரை இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க வந்து SSLC அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருப்போம், தமிழ்நாடு போர்டில் எக்ஸாம்ல தான் பாஸ் பண்ணிருப்போம். அப்படிங்கிற பட்சத்துல SSLC அப்படிங்கிற இந்த டேப் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா கோ கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கான ரிசல்ட் லிஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து கேப்சர் ஆகி வந்துடும். லாங்குவேஜ் பேப்பர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டோட்டலா நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களால இதுல வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓல்டு இயர் கடந்த இயருக்கு உண்டான அந்த ரிசல்ட் நீங்க உங்களால வந்து பார்க்க முடியும். அபிஷியலா கவர்மெண்ட் வெப்சைட்ல கூட இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களால வந்து பார்க்க முடியாது, சாரி மார்க் லிஸ்ட்டை. பட் இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து பாக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டென்த்துக்கு மட்டும் கிடையாது, அதர் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி லிங்கை பார்க்கலாம், அதே மாதிரி தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம், 12th ரிசல்ட்டை பார்க்கலாம், ஐதிராஜ் காலேஜ், எலன் காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் நீங்க பாக்குறது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்ல வந்து பார்க்க முடியும். இதுல சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பார்க்க முடியாது, ஒரு சில எரர் வர்றதுனால. ஸோ அதை வந்து கூடி சீக்கிரமே சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணிட்டு நீங்க ப்ரிவியூஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆனீங்களா, நீங்க வந்து ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.